தாய்த்த ஒரு அனைவருக்கும் புரட்சிகர வணக்கங்கள் நான் உங்கள் அன்பிருக்கிறேன் மணியன் இது உங்கள் அதிகம் தமிழ் திரை இன்றைய நாளில் எதை பற்றி பேசவில்லை என்பது கூறுவதற்கு முன் எப்பொழுது யாரை வைக்கப்பேனும் அப்பொழுது எப்பொழுது காண்பது அறிவு இன்றைய நாளில் பெண்கள் பாதுகாப்பு மிகவும் தரங்கட்ட நிலையில் உள்ளது தமிழகத்தில் அதுவும் முக்கியமாக கடந்த சில நாட்களாக கூறப்படுகின்ற பெண்களால் கூறப்படுகின்ற வழக்குகள் என்பது மிகவும் கொடூரமான வழக்குகளாக உள்ளது அதனை சரி செய்கின்ற விதத்தில் இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து தனக்கான தமிழக மக்களுக்கான கோரிக்கை மனுக்களை சமர்ப்பித்துள்ளார் பெண்கள் பங்கேற்காத எந்த இயக்கமும் வென்றதாக செய்தி முக்கியமாக பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்பதனை கூறியிருந்தார் இதற்கு முன்னதாக நான் கனிமொழி அவர்களின் ஒரு வாய்மொழி பதிவினை பதிவிட கடமைப்பட்டுள்ளேன் கனிமொழி அவர்கள் கூறியிருந்தார் இதுபோல் பெண்கள் பாதுகாப்பில் தமிழ்நாடு தரங்கட்ட நிலையில் உள்ளது இதனை எதிர்த்து நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று இதுவரை திமுகவினர் அதுக்கு எந்த அளவுக்கு குரல் கொடுத்துள்ளார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை பெரியார் வழியை நடப்பதாக பெரியார் கூறியது பெண் பெண்கள் முன்னேற்றத்தை பெரியார் பெரிதும் ஆதரித்தார் ஆனால் என்றும் பெண்கள் முன்னேறிய பாடில்லை அதையும் தாண்டி இப்பொழுது முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடுக்காக நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எனது வாத்துக்களை கூறிக்கொண்டு முப்பத்தி மூணு சதவீத இடஒக்கியை நீங்கள் எப்போ நிற்கிறீங்க முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு எங்கேருந்து கொடுக்க போகிறீங்க வேட்பாளர் உங்கள் உங்களுடைய டிஎம்கே கட்சியினுடைய வேட்பாளர்களே உங்களால் முப்பத்தி மூணு சதவீத கொடுக்க முடியல எப்படி இருந்தால் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான பெரிய கட்சி அண்ணா வழியை பின்பற்றுபவர் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு அண்ணாவின் ஆசை உங்களுடைய வேட்பாளர்களே அதை நிறைவேற்ற முடியவில்லை எப்படி இந்த முப்பத்து மூன்று சதவீதத்தை நிறைவேற்ற உள்ளீர்கள் அதை வேற மறக்க முடியல ஒன்று அமைச்சரவையில் குழந்தைகள் நல வாரியத்துக்கு ஒரு அமைச்சர் பெண் அமைச்சரை நியமித்து உள்ளீர்கள் அவரும் சிறப்பான முறை செயல்பட்டு வருகிறார் அவருக்கு எனது வாழ்த்துக்கள் அப்பொழுது ஒரு அமைச்சர் இருக்கும்போது எந்த அளவுக்கு வேகமாக அதே போல் ஒரு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு அதிலும் ஒதுக்கியிருந்தால் இன்னும் பல பெண்கள் இணைந்திருப்பார்கள் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்க அவர்கள் உதவி இருப்பார்கள் ஏன் அதனை செய்யவில்லை வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை பெண்கள் முன்னேற்றம் பற்றி பேசுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இதனை எவ்வாறு கடைபிடிக்கப் போகிறது இதனை எவ்வாறு நிறைவேற்றப் போகிறது எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் கூறுகிறார் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்று அவ்வாறு கூறுகையில் அனைவரும் ஏளனம் செய்தோம் அவரை தீவிரவாதி என்றும் சித்தரித்தோம் இப்பொழுது என்ன நடந்து கொண்டு வருகிறது கேள்வி எழுப்புகிறது அதையும் தாண்டி பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான குற்றங்களும் அதிகரித்து வருகின்றன அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க உள்ளது என்ற கேள்வி பொழுது இது போன்ற கேள்வி எழுந்து கொண்டே செல்கிறது நாராயணா இந்த தாங்க முடியலடா போனாலும் பின் வருது கொசுத்தோல் இவர்கள் ஆச்சு கட்டளையில் பொழுது என்ன நடந்தேறியது பார்த்தால் இவர்கள் ஆட்சி இல்லாத பொழுது பெரம்பூர் அழகு நிலையத்தில் ஒரு பெண்ணை இழிவான முறையில் அடித்து உதைத்ததை நாம் பார்த்தோம் அதுவும் காணொலி உள்ளது இப்போ இதற்கு முன்னதாக இவர்கள் ஆட்சி கட்டத்தில் இருந்தபோது கம்யூனிசம் பேசிய ஒரு கவுன்சிலர் அவர்களை அழித்து உதைத்தார்கள் அதற்கும் ஆவணங்கள் இருக்கிறது அதுக்கு வழக்கம் தொடுக்கப்பட்டிருந்தது அது இந்த காணொலியின் தமிழில் போடப்பட்டுள்ள சுந்தரவளி அக்காவுக்கும் தெரியும் அப்படி இருந்தாலும் நாங்கள் டிஎம்கேக்கு சும்படிப்போம் காரணம்

நேற்றைய காணொலியில் நான் ஒரு விடயத்தை போட்டிருந்தேன் கனிமொழி அவர்களின் ஒரு காணொளி தமிழகம்தான் விதைவைகள் அதிகம் உள்ள மாநிலமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதற்கு முக்கியமான காரணம் வந்து என்னன்னா மதுக்கடைகள் திறப்பு அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க மதுக்கடைகள் திறப்ப கனிமொழி அவர்கள் எதிர்க்கிறார் ஆனா இப்போ அதே கனிமொழி அவர்கள் ஆதரிக்கிறாங்க காரணம் கேட்டா கள்ளச்சாரம் உருவாயிரும் இதே போல் கொரோனா போன இருந்தது அப்ப கள்ளச்சார யாரும் காய்ச்சவே இல்லையே நீங்க வந்த பிறகு காய்ச்சுவாங்க அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு இடம் கொடுத்து உள்ளீர்கள் என்றுதான் அர்த்தம் அப்போ மக்களை நீங்க பேணி காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருந்துட்டு மக்களை ஒரு அச்சத்தை உள்ளாக்கி அதன் மூலமா மக்களை குறை சொல்லி அதன் மூலமா உங்களுடைய லாப தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்ற இடத்துக்கு நீங்க தள்ளப்படுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மக்களை தவறான பாதைக்கு கொண்டு சென்று அவர்களை அதற்கே அடிமையாக்கி அவர்களை அதே நிலையில் வைத்து கொண்டு உங்களின் அரசியல் தேவைகளை பூர்த்தி செய்து உங்களின் லாப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் எதுக்கு மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி நான் உங்களிடத்தை கேட்கிறேன் அதுக்கு பதில் திரு ஸ்டாலின் அவர்களும் சுந்தரவிளக்காவும் சொன்னோம் சுந்தரவிளாக்காவுடைய புகைப்படம் போட காரணம் வேற யாரு புகைப்படமும் எனக்கு வைக்க தோணல அக்கா தான் ரொம்பவும் பேசினாங்க அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கூறிய காலம் மறைந்து இப்பொழுது அடுப்பாங்கரை இருப்பவர்களை அதிகம் படித்த மேதாவிகளாக பெத்த மேதாவிகளாக மாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய செயலை செய்து வருகிறது நமது ஆசிரியர்கள் அதையும் தாண்டி நல்ல நல்ல அமைப்புகள் ஆனால் இதற்கெல்லாம் மூல காரணம் திராவிடர்கள் தான் திராவிடம் தான் அப்படின்ங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புரிதலோடு நம்ம இது பண்ணு எது திராவிடம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எது மனிதம் என்பது புரிந்து எது தமிழம் என்பது புரிந்து எது ஒரு முக்கிய வாழ்வியல் நெறிமுறை என்பது புரிந்து கொள்ளணும் நம்ம மாடு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க நாங்கள் செய்கிறோம் செய்யவே கூடாது மிகப்பெரிய கேவலமான செயல் அதனால் தெளிவுற புரிஞ்சுக்குங்க சாராய கரையை திறந்து விட்டு நான் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இரவு கொடுக்குறேன்னு சொன்னால் எதுக்கு இதாகும் சொல்லுங்க அவங்களோட அவங்க அவங்கள அவங்க சீரழியத்துக்கு முக்கியமான காரணம் அவங்க வாழ்வியலில் கட்டு போய் இது முக்கியமான காரணம் அவங்க வாழ்வியலில் அசிங்கப்படுறது முக்கியமான காரணம் இந்த மாதிரி மதுக்கடைகள் திறப்பு தான் அப்போ அதை வந்து நாங்கள் திறந்து வருவோம் அதே சமயத்தில் நாங்கள் முப்பது மூணு சதவீதம் அளவுக்கு கொடுப்போம் சொல்லி எந்தளவுக்கு ஒரு கேவலமான செயல் நான் யோசிச்சு பாருங்கள் அதையும் தாண்டி நீட் தேர்வு நடத்துவாங்களாம் ஆனால் ஆறு மாதத்தில் நீர் தேர்வு ரத்து செஞ்சிடணும்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இது எவ்வளோ கே கேடுகிற செயல் கேட்டால் இங்கே இருக்க சூழலை அப்படி இருக்குது ஐயா இங்கே சூழலியலை மாற்றுவோம் சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க ஏற்கனவே இந்த சூழலியலை நீங்கள் மாற்றுணும்னு சொல்லி தான் வந்துருந்தீங்க அதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அதுக்காக என் மக்கள் ஓட்டு போட்டாங்க நான் ஓட்டு போடல என் மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல என் மக்களுக்கானவன் தான் நான் நான் கேக்குறேன் பதில் சொல்லுங்க பக்கம் சொல்ல உங்களுக்கு முடியாது காரணம் உங்களுக்கே தெரியும் மக்களை புரிந்துணவு கொள்ளுங்கள் உங்களுக்கானவர் யார் என்று உங்களின் ஒற்றை ஓட்டு எந்த அளவுக்கு பாதிப்பினை உண்டாக்குகிறது உங்களுக்கு என்பதனை நீங்கள் தெளிவர புரிந்தால் போதும் நன்றி வணக்கம் உறக்க சொல்லடா நீ தமிழன் என்று இது உங்கள் அதியன் தமிழ் திரை